ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஜிஎஸ். உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க விட்டமின் டி, கால்சியம், இந்த மாத்திரைலாம். இது மாத்திரையாக எடுக்கிறீங்களோ இல்லை நேச்சுரல் ஃபார்மில் எடுக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் இதை எடுக்கிறப்ப ப்ராப்பராக சிந்தசிஸ் ஆகணும் பாடியில், அப்போ தான் அது உங்கள் பிளட்லேயும் உங்களுக்கு சத்தாகவும் கன்வெர்ட் ஆகும். அது எப்படி சிந்தசிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி நேச்சுரலாகவே உடம்புல ப்ராப்பராக ஃபோட்டோ சிந்தசிஸ் ஆகணும். ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் என்னென்னா, உங்கள் வெயில் வந்து உங்கள் உடம்புல படணும் நீங்கள் இதெல்லாம் எடுக்கிறப்ப. ஸோ அது இப்போ எப்படியா இருக்கணும்னா, அது எக்ஸசைஸ் ஃபார்மாக இருக்கலாம், இல்லைனா காலையில் எல்லாம் வெயில் ஒரு 8 to 9 அந்த வெயில் வந்து உங்கள் மேலே படணும். இதை படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ சிந்தசிஸ் மூலமாக விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் இன்டேக்கு சப்ளிமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை போய் சேரும் உங்கள் உடம்புலையும், அது பிளட்லேயும் சத்தாக மாறும். இல்லைனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற ஒரு நாளைக்கு மட்டுமே அது உங்கள்கிட்ட இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்யூரிஃபை ஆகி உங்கள் யூரினில் கன்வெர்ட் ஆகி போயிடும். ஸோ இது உங்களுக்கு சத்தாக மாறி கன்வெர்ட் ஆகுன்னா, வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். தேங்க்யூ.